ஹாய் கோபுரம் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ், வாங்க ருச்சி பார்க்கலாம் நிகழ்ச்சிக்காகங்க. இன்றைக்கி வந்து நெசப்பாக்கத்தில் திருவள்ளுவர் சாலை. ஓ, இந்த திருவள்ளுவர் சாலையில் ஸ்ரீராம் ஸ்வீட்ஸ் அண்ட் சாட்ஸ்னு ஒரு கடை இருக்கு. அது ரொம்ப நாளும் நான் போயிட்டு வரும்போது பார்ப்பேன், ஏகப்பட்ட க்ரௌடு நிற்கும். அப்படி கார்லேருந்தே பார்த்தா அந்த ஜிலேபி, லட்டு, பாதுஷா அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. சாட்டுன்னு சொல்கிறீங்களே, அந்த கச்சோடி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், கச்சோடி இருக்கும், சமோசா எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அங்கே போய் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்று டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாட்டோட லொக்கேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், மறக்காமல் வந்துடுங்க. வாங்க ருசிச்சு பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த கடைக்கு போயிட்டு டேஸ்ட் பண்ணுங்க. சுட சுட எல்லாமே வந்துருச்சு. ஆமாம், இப்போ அந்த கடைக்கு வந்தவங்க வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சமோசா, கச்சோடி, இந்த ஜிலேபி நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதில் தான் ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்கோம். ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு அதை டேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம். போலாமா? ஒரு பூட்டி, சம்ம பூட்டி, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஸோ ஆரம்பிப்போம். ரெடி, 1, 2, 3, ஜூட். அப்பா, சூப்பர், செம்மையாக இருக்கும். ஆனால் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ஸ்வீட் தானே பாருங்க, ஆனால் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ஸ்வீட் எப்படி இருக்கும், செம்ம டேஸ்ட்ங்க. முன்னாடியே க்ரௌடு பார்த்தியா, அன்னையது க்ரௌடு. சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரையும் எல்லாருமே செம்ம க்ரௌடுங்க. அதுதான் இங்கே வரணும்னு பிளான் பண்ணி வந்தோம். அதில் ஜிலேபி பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, அம்மே இருக்கு. வேற மாதிரி, வேற மாதிரி ஜிலேபி அடிக்க முடியாதுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அது எங்கெங்க நம்ம ஊர்லாம் சுற்றி பார்க்குறோம். ம், இந்த நெசப்பாக்கத்துலேயே இப்படி ஒரு கடை இங்கே பக்கத்தில். சூப்பர், ஆமாம் கண்டிப்பாங்க. இந்த லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம், கண்டிப்பாக சாப்பிடுங்க. எல்லாம் உங்களுக்காக. ம், இப்போ ஃபஸ்ட்டு ஜிலேபி டேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது போகலாம், கச்சோடி போகலாம். கச்சோடி, ஓகே ஓகேங்க. ம், கச்சோடி கொடுங்க. இந்த கச்சோடி என்ன பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கச்சோடியை ஒரு குத்து குத்தி, அது ஸ்வீட் சாஸும், புதினா சட்னியும், புதினா சட்னி, அந்த பச்சை மிளகாய் சட்னி அதையும் விடுறாங்க. வேற லெவல். இப்போ அதையும் டேஸ்ட் பண்ணும் போலாமா? 1, 2, 3. ஆஹா, செம்தி மாதிரி செம்மங்க. அடடா, எங்கேயா இருக்கும் நம்ம துரசிங்கம், எங்கேயா இருந்தது இத்தனை நாள்? அவ்வளோதானே, ஏன் இப்படி ஒரு மட்டமான ரியாக்ஷன் கொடுத்து பயமுறுத்துறேன். உண்மையாக இருக்கு. மேலே அந்த அந்த பொடி உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், உள்ளே அந்த ஸ்டஃப் வச்சுருக்காங்கல்ல, செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த உள்ளே ஒரு பொடி மாதிரி வச்சு வச்சுருக்காங்க ஸ்டஃப்பு, செம்மையாக இருக்குது. கச்சோடி டாப்பு இல்லை, அதுவும் ஸ்வீட்டு கொஞ்சம் கொஞ்சம் காரம்தான், ஆனால் செம்மையாக இருக்குது. இப்போ அடுத்தது சமோசா சாப்பிடுவோமா? சாப்பிட்டுமா? ம், இப்போ அடுத்ததுங்க, இது பாருங்கள் சமோசா எப்படி இருக்கு பாருங்க. எண்ணெயே இல்லைண்ணா. ஆமாம், அப்படியே அதுலேயும் இந்த பாருங்கள் இந்த சாஸை விட்டு, அந்த சில்லி சாஸ் ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே மிக்ஸிங்க. பெரியா முஸ்தியா நீ? இல்லை இல்லை, இனிமேல் உடஞ்சிருக்கு, உடஞ்சிருச்சு. ஆஹா, அந்த திங்கிற ஐட்டம் டேஸ்ட்டாக இருந்தால் அதோட ஆனந்தமே தனி தான் இல்லை, வேற லெவலில் இருக்குது. பட்டாணி கிட்டாணி எல்லாம் போட்டு
சில சமயத்தில் நல்ல காஸ்ட்லியாக கொடுத்து மகா மட்டமாக இருக்கும் வாயில் வைக்கிறது வணங்காம சூப்பராக இருக்கும் அது மாதிரியே. அப்பப்போ சூடு ரெடி பண்ணி பண்ணிகிட்டே இருக்காங்க, குறைய குறைய செஞ்சுட்டே இருக்காங்க. எவ்வளோ பெரிய சட்டி பார்த்து இல்லை, அந்த சட்டியில் கச்சோடி மாற்றி சமோசா, சமோசா மாதிரி கச்சோடி மாற்றி மாற்றி போட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. அது இல்லாமல் இருக்குது இந்த மிக்சர், கார சேவ் வேறு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, இப்போ இதை ரெண்டையும் முடிச்சுட்டு லட்டும் பாதுஷா வர இருக்கு. நான் பாதுஷா பார்த்தேன், வெள்ளையோ ஒரு கட்டி கட்டியே ஒன்று பார்த்தேன்னா அது பூசணிங்க அல்வான்னு நினைக்கிறேன். அது இது இந்த லட்டும் பாதுஷா அதுவும் நிறையா போகுதுங்க. இப்போ இதை முடிச்சுட்டு அது ரெண்டு வாங்க போகிறேன், வாங்கி அதையும் டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்துங்க ஒரு லட்டுவும் ஒரு பாதுஷா வாங்கியிருக்கோம். இது பாருங்க லட்டு, அதே மஞ்சள் கலர் பாதுஷா, நல்லா சாக்லேட் கலர், செம்மையாக இருக்குது. இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. நான் நிறைய கலரில் இருக்கேன். இது எனக்கு இந்த கலர் வந்து கேரளாவில் ரொம்ப பிடிக்கும். அப்படியா, சூப்பராக இருக்கும். வெரி குட். இப்போ வந்துங்க இப்போது லட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுவோம். கீழே ஊதி ஆக்கிடாதீங்க. ஓகே, சூடாக இருக்குது, செம்மையாக இருக்குது. லட்டு சூடாக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, வேலை இருக்குது, சூப்பராக இருக்குது. லட்டு நல்ல ஸ்பாலிட்டியாக, நல்லா வாசனையாக இருக்குது லட்டு. இப்போ அடுத்தது எல்லாமே சூடாக இருக்கு, சூப்பராக இருக்கு. சூடாக இருக்குங்க, சூடாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. அது எல்லாமே வந்து பார்சல் தான் ஹெவியாக போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. அதனால் இந்த இந்த கடையை நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ அந்நாயத்து கூட்டம் வந்துக்கிட்டு பெரிய பெரிய ஸ்வீட்ஸாலாம் பார்த்துருக்கோம். இது வந்து சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பர் கடையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கணேஷ், உங்கள் விஷயம். பாய்.